எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசி ஓ ருசி. இன்றைக்கி நம்ம ருசி ஓ ருசி சேனலில் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆவணி மாதத்தினுடைய தேய்பிறை சஷ்டி. சஷ்டி தொடங்கும் பொழுதே வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம். இப்படி இந்த அற்புதமான சேர்க்கை இருக்கக்கூடிய நாளன்னைக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் பெறணும், நல்ல ஒரு கோடீஸ்வர யோகமானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறை மற்றும் தீபம் ஏற்றணுங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக இந்த சஷ்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நமக்கு மாதத்தில் 2 முறை வரும். 2 முறையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுக்கு உகந்த திதி அப்படிங்கிற காரணத்தால் முருகப்பெருமானை சரணடைந்து அவருக்காக விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அனைத்து விதமான நல்லவைகளும் தேடி வருவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. இப்படி இந்த சஷ்டியானது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் அமைவதற்குண்டான அருள் கிடைப்பதாக நம்பப்படுது. அதே சமயத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமும் வருது அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரு அற்புதமான சேர்க்கையானது நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தருவதாக சொல்லப்படுது. இப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் தொடர் தோல்விகள் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கீங்க, இல்லை தொடர் பிரச்சனைகளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சஷ்டி திதி நாட்களையும் கார்த்திகை நட்சத்திரமும் வரக்கூடிய நாட்களில் முருகப்பெருமானை வணங்கும் பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களும் விலக பெறுவதாக சொல்லப்படுது. நமக்கு வெற்றி மேலே வெற்றி வரணும், நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம், செல்வ வளங்கள் அனைத்துமே ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில அற்புதமான செயற்கை இருக்கக்கூடிய நாளன்னைக்கு நம்ம முறையாக வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அனைத்து விதமான நற்பலன்களும் தேடி வருவதில் சந்தேகமே இல்லை. அதனால் இந்த ஒரு அற்புதமான செயற்கை இருக்கக்கூடிய நாளன்னைக்கு காலை நேரத்தில் சரியாக 6 to 7 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நமக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைய நாளே தொடங்கிருச்சு. கார்த்திகை விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் இன்றைய நாள் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்வோம். அப்படி அந்த விதத்தில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும், நாங்கள் கார்த்திகை விரதத்தை மேற்கொள்ளலை, சஷ்டி திதி நாளன்னைக்கு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா தாராளமா விரதம் இருக்கலாம். அப்படி நீங்க விரதத்தை தொடங்கி வழிபாடு அனைத்துமே செய்யக்கூடிய பட்சத்துல அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீங்க வீட்டு பூஜை அறை முழுவதுமே சுத்தப்படுத்துங்க. வீட்டை நல்லா மங்களகரமா தயார்படுத்திடுங்க. வீட்டு பூஜை அறையில நீங்க முருகப்பெருமானுடைய படம் இல்லைன்னா விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால பொட்டிடும் பொழுது மஞ்சள்ல கொஞ்சமா பன்னீரையும் அரகஜாவையும் சேர்த்து குழைத்து பொட்டிடுங்க. அதே மாதிரி சிவப்பு நிற மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம். இப்படி நம்ம திருவுருவ படம் அனைத்தையுமே அலங்கரிச்சதுக்கு அப்புறமா இந்த கார்த்திகை நட்சத்திரம் நமக்கு எந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு காலையில் 9:55 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த சஷ்டி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நமக்கு இன்றைய நாளே தொடங்கிறது, காலையில் 11 மணிக்கே தொடங்கிறது, நாளைக்கு மதியம் 12:19 வரைக்கும் இருக்குது. சஷ்டி திதி விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள், இல்லை முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அற்புதமான செயற்கைகள் வரக்கூடிய நாளைய தினம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா நிறைய பேர் கார்த்திகை விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்களும் இருப்போம், சஷ்டி திதி விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் இருப்போம். இரண்டுமே ஒன்று சேரக்கூடிய இந்த அற்புதமான நாளன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நல்லவைகளும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகமும் ஏற்படுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது. நான் முன்னாடி குறிப்பிட்ட அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலை 6 to 7 அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரஹோரை நேரமாக இருக்குது. சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவர் அனைத்து விதமான சுகபோகங்களையும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை பெறுவதற்குண்டான அருளையும் வழங்கக்கூடியவர். அப்படி அந்த விதத்தில் நம்ம அந்த காலை 6 to 7 அப்படிங்கிற நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்காக தனியா ஒரு அகல் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கறத செய்யணும். நம்ம சாதாரணமா அகல் தீபம் ஏற்றுவதை காட்டிலும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மேற்கொண்டு அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த அற்புதமான நேரம் 6 to 7 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் சுக்கிர பகவானுடைய அருளை பெறக்கூடிய நேரம். அதே சமயத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் இருக்கக்கூடிய காரணத்தால் காலையில் 6 to 7 அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இந்த பதிவை கேட்கும் பொழுது ஒரு சிலர் வந்து இந்த சுக்கிரஹோரை நேரமானது நமக்கு மதியத்துலையும் வருது, அதுக்கப்புறம் இரவும் வருது, அப்போ அந்த நேரத்தில் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வேண்டாம். ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நமக்கு காலையில் 9:55 நிறைவடையுது. அதே மாதிரி இந்த சஷ்டி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது 12:19 நிறைவடையுது. இந்த சுக்கிரஹோரை நேரம் அப்படிங்கிறது நமக்கு காலையில் மட்டும்தான் சரி வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த தீபத்தை காலை நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த தீபத்தை எப்படி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க. அந்த பூஜைக்குண்டான தட்டை முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அடுத்தபடி அடுத்தபடியாக இந்த தட்டுக்கு மேலே ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து அதுக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். முருகப்பெருமானுக்குரிய வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் வெற்றிலை இடம்பெறுவது அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும். அப்படி அந்த விதத்தில் நம்ம வெற்றிலை 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் காம்போடு இருக்கணும். எந்த விதமான கரும்புள்ளிகளும் இல்லாத ஒரு வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. 3 வெற்றிலைகளை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பாக மஞ்சள் கலந்த நீரில் முழுவதுமே சுத்தப்படுத்திடுங்க. காம்பு பகுதியை மட்டும் தனியாக நீக்கிடுங்க. இந்த 3 வெற்றிலையிலுமே நம்ம 3 விதமான சின்னங்களை வரைந்து வழிபாடு செய்ய போகிறோம். அப்படி அந்த விதத்தில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சின்னம் வரைவதற்கு முன்னாடி மஞ்சள் பொடி இருக்குது பார்த்தீங்களா, பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி. இல்லை நீங்கள் நிறைய பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து அரைத்திருக்கக்கூடிய அந்த வாசனை பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, வாசனை மஞ்சள் பொடி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் கொஞ்சமாக பன்னீரில் குழைத்து இப்போ நான் காமிச்சிருக்கிற அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த வெற்றிலைக்கு மேலே சின்னம் வரைய போகிறோம். அப்படி அந்த விதத்தில் முதல் வெற்றிலைக்கு மேலே நம்ம வரையக்கூடிய சின்னம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நட்சத்திரம். இது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒன்று, அதனால் கண்டிப்பாக நட்சத்திரம் வரைவது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்ததாக 2வது வெற்றிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஸ்வஸ்திக் சின்னம் வரைவது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு இல்லை அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி, நாலாபுரத்துலேருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகி எல்லா விதமான நன்மைகளும் நம்மளை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்வஸ்திக் சின்ன வரைபாடு அப்படிங்கிறது நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தரும். அதனால் 2வது வெற்றிலையில் நம்ம ஸ்வஸ்திக் சின்னம் வரைவது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்ததாக 3வது வெற்றிலையில் நம்ம தாமரை சின்னம் வரைவது அப்படிங்கிறத செய்யணும். அதாவது கமலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி அந்த கமலத்தை வரைந்து அதுக்கு மேலே நம்ம 3மே ஒன்று சேர்ந்தார் போல பூஜைக்குண்டான தட்டில் வைத்து தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான நல்லவைகளும் நமக்கு தேடி வருவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி 3 வெற்றிலைகளுமே வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் சின்னம் வரைங்க. ரொம்ப அப்படியே எக்ஸாக்டாக நமக்கு வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நமக்கு பார்க்கும் பொழுது அந்த சின்னம் தெரிந்தால் போதும். அது மாதிரி வரைஞ்சிட்டு நடுவில் நீங்கள் ஒரே ஒரு ஒற்றைப்படையில் வர மாதிரி குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யலாம். ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு நடுவில் குங்குமத்தால் பொட்டு வைங்க. இந்த ஸ்டார் சின்னத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடுவில் குங்குமத்தால் மஞ்சள் தொட்டு குங்குமத்தால் பொட்டு வைங்க. இந்த கமலத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு குங்குமத்தால் பொட்டு வைங்க. இப்படி நம்ம வச்சதுக்கப்புறமா இந்த வெற்றிலையை வந்து இந்த தட்டில் நம்ம சுற்றி வைக்கணும். நுனி பகுதி வெளிப்புறத்துலையும் இந்த காம்பு பகுதி நம்ம காம்பு எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பகுதி வந்து உட்புறத்துலையும் வர மாதிரி வச்சுட்டு இதுக்கு நடுவில் தான் நம்ம ஒரு அகல் தீபத்தை ஏற்ற போகிறோம். இந்த அகல் தீபத்தை எப்படி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அகல் தீபத்தில் நம்ம நெய் விட்டு பஞ்சு திரியிட்டு நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய வெற்றிலை காம்பு, அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம், ஏலக்காய் விதை, இந்த 3 பொருட்களையுமே ஒன்றாக சேர்த்து இதை நம்ம நடுவில் வைத்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். தீபம் கிழக்கு முகமாக பார்த்த மாதிரி இருக்கணும். இதையும் நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நம்ம வெற்றிகள் அனைத்தையுமே குவிக்கக்கூடிய வெற்றிலைக்கு மேலே இந்த குறிப்பிட்ட சின்னங்களை வரைந்து அதுக்கு மேலே நம்ம தீபமேற்று வழிபாடு செய்யும் பொழுது இதுநாள் வரைக்குமே நம்ம பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே விலகி இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. சரியா 6 to 7 அப்படிங்கிற நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுங்க. கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வழிபாடு அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா இந்த வெற்றிலை அனைத்தையுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓடுகின்ற நீரில் விடுவது இல்லை யாருடைய காலுமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த வழிபாடு அனைத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது ஒரு டம்ளரில் பால் வைத்து அதில் கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் சஷ்டி திதி சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களும் விலக பெற்று கோடீஸ்வர யோகம் ஏற்படுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.